பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் மொய் விருந்து கலாச்சாரம். இந்த விருந்திற்கு உற்றார் உறவினர்கள் வருகை தந்து கரிச்சோறு சாப்பிட்டு தங்களால் இயன்ற பணத்தை மொய்யாக வழங்கி விருந்து வைத்தவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆரம்ப காலகட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் நடைபெற்று வந்த மொய் விருந்து தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆனி ஆடி ஆவணி மாதங்களில் களைகட்டும் விழாவாக மாறியது. மேலும் கால மாற்றத்தால் வர்த்தக ரீதியான வாழ்வாதாரமாக மாறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் 19 பேர் வரை சேர்ந்து திருமண மண்டபத்தில் மொய் விருந்து விழா நடத்தினார்கள். முன்கூட்டியே அழைப்பிதழ் வழங்கி தடபுடல் ஏற்பாடுகளுடன் மொய் விருந்து தொடங்கியது. 700 கிலோ அரிசி மற்றும் 500 கிலோ ஆட்டுக்கறி சமைத்து அசைவ உணவு பரிமாறப்பட்டது. சுடச்சுட வெள்ளை சாதம், அதன் மீது கமகமுக்கும் கறிக்குழம்பு ஊற்றப்பட்டது. இந்த மொய் விருந்தில் 4000 மேற்பட்டோர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மொய் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் விழா நடத்தியவர்களிடம் மொய்ப்பணம் வழங்கினர். அவர்களின் பெயர் மற்றும் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பதை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறிப்பிட்டு பணத்தை வாங்கி பெரிய பெரிய பாத்திரத்தில் போட்டனர். முன்பு 10 பேர் வரை சேர்ந்து நடத்திய மொய் விருந்தை தற்போது 20 பேர் சேர்ந்தால்தான் நடத்த முடியும் என்ற சூழல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதை போல 500 ரூபாய் மொய் வைத்தவர்களுக்கு அடுத்த முறை 1000 ரூபாயாக எழுதும் மக்கள் தற்போது அதே 500 ரூபாயைத்தான் மொய்யாக கொடுப்பதாக தெரிகிறது. இதனால் மொய் விருந்து களையிழந்து போதிய அளவு வசூல் கிடைக்கவில்லை என விழாதாரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.